Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 86 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரலாம்னா பவர் கிரிட், JSW ஸ்டீல், கோல் இந்தியா, NTPC அண்ட் அதானி போர்ட்ஸ். டாப் லூசர்ஸ் யாரலாம்னா ஏஷியன் பெயின்ஸ், இண்டசன் பேங்க், இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் டைட்டன். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 144 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரலாம்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பந்தன் பேங்க், PNP பேங்க், RBL பேங்க் அண்ட் SBI. அண்ட் டாப் லூசர்ஸ் யாரலாம்னா இண்டசன் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 198 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 0.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. FII இன்னைக்கும் கிட்டத்தட்ட 4000 க்ரோருக்கு ஹியூஜ் செல்லிங் பண்ணியும் 3-4 டேஸ்க்கு அப்புறமா மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டரோட கண்டினியூஸ் பையுமோ அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெக்கவர் ஆனதும் தான் ரீசன். ஸோ அந்த மார்க்கெட் புல்லிஷாக ஆரம்பிச்ச கான்ஃபிடன்ஸில் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து அவங்களோட மணியை ஆவரேஜ் பண்ணுறதுக்காக இன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால என்டையர் ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் எல்லாமே புல்லிஷாக ஆரம்பிச்சிது. இன்னைக்கு ஃபேமஸான கிரிப்டோ கரன்சியான பிட்காயின், எத்தேரியம்ல இருந்து சின்ன லெவல் கிரிப்டோ கரன்சியான XRP மாதிரி எல்லா கிரிப்டோ கரன்சியும் டோட்டலாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கிரிப்டோ பில்லிங் மெக்கானிசமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் கிரிப்டோவை ரெகுலேட் பண்ண முடியும்னு. இப்போ கம்மிங் நவம்பர் 29th டிசம்பர் 23 வரை நடக்க போகிற வின்டர் செஷன் பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட 26 புது சட்டத்தை கொண்டு வர போகிறத பற்றி பேச போகிறாங்க. அதில் கிரிப்டோவும் ஒன் ஆஃப் த சட்டமாக இருக்கு. ஸோ இந்த பில்லிங் மெக்கானிசம் மூலமாக RBI இஷ்யூ பண்ணுற அஃபீஷியல் கிரிப்டோ கரன்சியை, சாரி டிஜிட்டல் கரன்சியை வெளியே விட போகிறதாகவும், ஆல்ரெடி இருக்கிற ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சியை சில எக்ஸெப்ஷன் கொடுத்து பேன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எக்ஸெப்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை, 4-6 மந்த்ஸில் பேன் பண்ணிடுவோம், இன்வெஸ்டர்லாம் உள்ளே போட்ட பணத்தை வித்ட்ரா பண்ணிடுங்கிற மாதிரியான எக்ஸெப்ஷன். ஓகே, நம்ம இந்தியாவில் இந்த நியூஸ் வந்ததுக்கும் டோட்டல் கிரிப்டோ கரன்சியும் ஏன் விழுந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக நம்ம இந்தியாவோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 7.3% மக்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் 100 மில்லியன் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. சிம்பிளாக இந்தியா தான் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் கிரிப்டோ இன்னைக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னு. பட் ஒன் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்மான வெஜிரெக்ஸோட ஃபவுண்டர் நிஷ்கல் ஷெட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஜான் 2021 டிராஃப்ட் பில்ல கொண்டு வந்த மாதிரியே இருந்தாலும் ஜான்ல இருந்து இப்போ வர நிறைய விஷயம் மாறிட்டு, ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிற மாதிரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னோட சின்ன அட்வைஸ் என்ன, ரெகுலேட் பண்ணாத விஷயத்த ரிஸ்க் எடுக்கிறதால ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு பண்ணாதீங்க. ப்ராஃபிட்காக ஆசைப்பட்டு முதல் பணத்தையும் லாஸ் பண்ணாதீங்க. பட் இன்கேஸ் ஃபியூச்சர்ல நம்ம கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் தப்பே இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கவர்மெண்ட் சில ஸ்கிராப்பேஜ் பாலிசியை கொண்டு வர போகிறாங்கன்னு, அதில் சில டேக்ஸ் சலுகைகள்லாம் இருக்குங்கிற மாதிரியும் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டரான நிதின் கட்காரி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாடா மோட்டார் மாதிரியான ஆட்டோ ஸ்டாக்ஸ்க்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு டாடா மோட்டார் 1.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இன்னும் சில ஆட்டோ ஸ்டாக்ஸாரும் இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தாங்க. ஃபார்மாசூட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபார்மாசூட்டிக்கல் மெடிசின்க்கான PLI ஸ்கீமில் இன்னும் 300 கோடி அடிஷ்னல் ஃபண்டிங்காக கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ கேபினெட் இதை பேசி முடிவு எடுக்கிறதா நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ இது அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஃபார்மாசூட்டிக்கல் ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக மாற சான்சஸ் இருக்குது. டூரிசம் பேஸ்டு ட்ரெயினான பாரத் கௌரவ ட்ரெயினை ப்ரைவேட் செக்டார் அண்ட் IRCTCயும் ஆப்ரேட் பண்ணலாம்னு நம்ம ரயில்வே மினிஸ்டர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இதனால் இன்னைக்கு IRCTC 0.6% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா குரூப் சைட்லேருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலிங்கிற டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு சோலார் செல் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா குரூப்பில் இந்த சோலார் செல் பிளான்ட்டுங்கிறது டாடா பவருக்கு உள்ள அட்வான்டேஜ். ஸோ இதனால் இன்றைக்கி டாடா பவர் 4.09% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. லேட் அண்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் லிமிட்டடுங்கிற IBO இன்றைக்கு மார்க்கெட் லிஸ்ட்டாக இருந்தது. நம்ம IBO வீடியோவில் சொன்ன மாதிரியே நல்ல ஒரு லிஸ்டிங்கின்னு கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் டே வந்து 512 ருபீஸ்லையும் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 488 இருந்தது. அண்ட் லிஸ்டிங்கே ஓப்பனிங் வந்து 448% இருந்தது. ஸோ இதில் அலாட்மெண்ட் கிடைச்ச எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னான்னு பார்த்தோம்னா புல்லிஷ் பிரேக் அவுட்டில் பாரதி, ஏர்டெல், பாட்லி பெய்ட் அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் லிஸ்டான லேட் அண்ட் வியூ அண்ட் ரேமன் அண்ட் ஜிந்தால் வேல்பின் அண்ட் 3A இன்ஃபோடெக் அண்ட் பியரிஸ் பிரேக் அவுட்டில் மகா நகர் கேஷ் இருந்தது. இன்னைக்கு FII நேத்தோட 1000 க்ரோர் அதிகமாக நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4477 க்ரோருக்கு நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் DAI 1412 க்ரோருக்கு நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த FII வந்து எதுக்காக கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்கிறத நம்ம டீட்டெயிலாக குவான்டிட்டிவ் ஈஸிங் அண்ட் டேப்பரிங் பற்றின வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம்.
description link இருக்குது பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க finally இதான் friends வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க thank you for watching and jai hind